வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க அன்பர்களே சிந்தனையாளர்களே நாம் தற்சோதனையிலே சினம் கவலை என்ற இரண்டின் வெளிப்பாடை பற்றிய ஒரு சிந்தனையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சினத்திற்கும் கவலைக்கும் முக்கியமான என்ன வேறுபாடு என்று உணர்ந்து கொண்டோம் அதில் சினத்தை விட கவலை என்பது மனிதனையே முழுமையாக அழிக்கக்கூடியது என்பதையும் உணர்ந்து கொண்டோம் இப்போ இந்த சினம் என்று சொல்லுகிறோம் அதாவது ஆசை தடைபடும் போது அந்த தடைக்கு காரணமாக இருக்கக்கூடியது வேறு நபர்களாகவோ பொருளாகவோ இருந்தால் அங்கு ஏற்படுவது சினம் இப்ப வேறு நபர்கள் தேர்ட் பர்சன் அப்ப அங்கு அந்த தடைக்கு அதாவது ஆசைக்கு அவர்கள் தடையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதை தடை செய்ய வேண்டும் என்று தடையாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் பெரும் பகுதி அப்படி இருக்காது அதை தடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிலர் இருக்கலாம் ஆனால் பெரும் பகுதி அதை தடை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருக்காது ஆனால் என்ன என்று சொன்னால் நமது ஆசையை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மிடம் இருக்கும் இப்போ அந்த எதிர்பார்ப்பு தான் காரணம் அந்த தடைக்கு காரணம் அந்த எதிர்பார்ப்பு மட்டுமே அப்போ இதை எதிர்பார்க்கலாமா வேண்டாமா என்று கேட்டால் இதை யாரிடம் எதிர்பார்க்கிறோம் பெரும்பாலும் வருங்கள் யாரிடம் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் நமது உயிர்கிழப்பு பெற்ற அந்த உறவுகளில் இருந்துதான் நாம் அதை எதிர்பார்க்கிறோம் அல்லது நண்பர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம் அந்த அளவு குறைந்து கொண்டே செல்லும் பொதுவாக அதிகமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய இடம் வாழ்க்கை துணை அடுத்து குழந்தைகள் பெற்றோர்கள் இதில் தான் அதிகமாக எதிர்பார்ப்பு என்பதே இருக்கும் என்னன்னு கேட்டால் நம்ம என்ன நினைக்கிறோம் அது இந்த எதிர்பார்ப்பது என்பது எனது உரிமை என்று சொல்லுகிறோம் எனது உரிமை என்று சொல்கிறோம் அப்போ எனக்கு ஒரு உரிமை என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு உரிமை என்று ஒன்று இருக்கும் என்பதை மறந்து விடுகிறோம் அது ஒவ்வொருவருக்கும் அந்த தனித்துவமான உரிமை என்பது இருக்கிறது இருந்தாலும் நாம் எதிர்பார்க்கக்கூடியது என்ன என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு ஏதேதோ உபகாரம் நிறைய நாம் செய்திருக்கிறோம் அப்போ அவர்களிடம் எதிர்பார்ப்பதில் ஒன்றும் தவறில்லை என்று நமது மனம் சொல்லுகிறது நாம் எதற்காக செய்தோம் அவர்களுக்கு எதற்காக செய்தோம் அது க வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் பெற்றோர்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் இவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் எதை கொடுத்தோம் எதை கொடுக்க வேண்டும் என்று பார்த்தால் அவர்களது தேவையை நிறைவு செய்வதற்காக நாம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இயற்கையின் உண்மை அதற்கு மேல நான் எவ்வளவு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதற்கு மேல் கொடுத்ததே தவறு அது யாராக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் தேவைக்கு மேலே நாம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது சமுதாய தானே அதுவே தான் அப்போ அது இயற்கைக்கு முரணாக அதையும் கொடுத்து விட்டு என்ன பண்ணுறோம் நாம் கொடுத்ததற்காக நான் எதிர்பார்ப்பதில் என்ன தவறு இப்படி தான் எதிர்பார்க்கிறோம் அப்போது இதை உரிமையாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இப்போ தேவைக்கு கொடுக்கிறீர்கள் என்று வைத்துக் தேவைக்கு கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அது தானாக திரும்பி வரும் எப்பொழுது நமக்கு தேவை ஏற்படும் பொழுது அது தானாக திரும்பி வரும் அதாவது ஒரு பந்தை ஒரு சுவற்றில் அடித்தோம் என்று சொன்னால் தானாக திரும்பி வந்து விடுகிறது அல்லவா அதே போல நாம் ஒரு செயலை செய்தோம் என்று சொன்னால் அந்த செயலுக்கு விளைவுக்கு தானாக திரும்பி வரும் இன்று நாம் அந்த தேவையை பூர்த்தி செய்து கொண்டு இருக்கும்போது எப்போ பூர்த்தி செய்கிறோம் அது பெற்றோராக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் தேவையை அவர்கள் பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கும்போது அந்த தேவையை நாம் பூர்த்தி செய்கிறோம் அவ்வளோதானே நாம் நம் தேவையை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலை வரும் பொழுது நமக்கு தேவையை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் அது திரும்பி வரும் அவ்வளோதானே ஆனால் இப்பொழுது நாம் எதிர்பார்ப்பது என்பது இப்போ நாம் எதையோ எதிர்பார்க்கிறோம் அது நடக்கலை அங்கு சினம் வருகிறது நாம் எதிர்பார்த்தது என்பது தேவையின் அடிப்படையிலா என்று கேட்கும்போது இல்லையே தேவையில்லாததை எதிர்பார்க்கிறோம் அது தடையாகிறது அப்போ அங்கு தான் சினம் வருகிறது இப்போ தேவை என்பதை எதிர்பார்த்து அது தடைபடும் பொழுது சினம் வருகிறது என்பது இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் குழந்தைகளை அவர்களது தேவைகளை நிறைவேற்றி வளர்த்து விடுகிறார்கள் அதன்பின் அவர்களது தேவையே அவர்களால் நிறைவேற்ற முடியாத பொழுது இந்த குழந்தைகள் அவர்களது தேவையை நிறைவேற்ற வேண்டும் அது எதிர்பார்த்து செய்யக்கூடியது அல்ல எதிர்பார்க்காமலேயே அவர்கள் கொடுக்க வேண்டும் அது கடமை அது கொடுக்க வேண்டியது அவர் கடமை ஏன் பெற்றோர்களிடம் விருந்து பெற்றிருக்கிறோம் கடனை அதை திருப்பி செலுத்த வேண்டியது அவர்களுடைய கடமை ஆனால் அங்கு அதையும் பெற்றோர்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது அதையும் அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் மீது சினம் வருகிறது இது ஒரு குறிப்பிட்ட அளவு அது இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்தில் வருகிறது அதுவும் ஏன் அப்படி இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் எல்லாவற்றையும் கொடுத்தோம் ஆனால் என்ன ஏன் அது திருப்பி வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா அவர்களுக்கு தேவைக்கு மட்டுமா கொடுத்தோம் தேவையில்லாததை தொண்ணூறு சதவீதம் கொடுத்தோம் தேவையானதை பத்து சதவீதம் கொடுத்தோம் அப்போ அந்த தேவையில்லாதது தொண்ணூறு சதவீதம் நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துருக்குறோமே அது எங்கு செல்ல சமுதாயத்துக்கு செல்ல வேண்டியதை நாம் பறித்து அங்கே கொடுத்துட்டோம் இந்த பாவச்சுமையை நாம் வைத்து கொண்டிருக்கும்போது அங்கே என்னாகிறது அதை அனுபவிப்பதற்காக நாம் கடைசியில் நம்ம அந்த தேவையை நிறைவேற முடியாமல் கஷ்டப்படுறோம் அது ஒரு கர்ம தான் என்று வைத்துக்கொள்வோம் இன்னொன்று தேவைக்கு மேலே நமது குழந்தைகளுக்கு தொண்ணூறு சதவீதம் தேவையில்லாததை கொடுத்தோமே பத்து சதவீதம் உடல் தேவையை கொடுத்தோமே அந்த மனதின் தேவையாகிய அந்த அறநெறியை சொல்லி கொடுத்தோமா சொல்லலை இல்ல கடமைனா என்னன்னு சொல்லலை இல்ல எங்க சொல்லியிருக்கிறோம் நம்மளும் சொல்லலை கடமை என்பதை உணர்த்தக்கூடிய கல்வி நிலையங்களில் விட்டோமா அங்கே இருக்கக்கூடிய வாத்தியாருக்கு கடமைனா என்னன்னு தெரியாது ஒழுக்கம்னா என்னன்னு தெரியாது ஈகைனா என்னன்னு தெரியாது இன்னைக்கு ஆசிரியர்களில் ஒழுக்கம்ங்கிறது இல்லாம நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கிற நிலைமை இருக்கு ஈகையா ஈகையா அப்படின்னா என்ன பாட்டியாரெல்லாம் வந்து ஸ்கூல் முடிஞ்ச பிறகு அவர் வட்டி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் தவணை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்போ அங்கே எங்கு அறநெறி சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களே இல்லை அப்போ நம்ம அதை கொடுக்கல அப்போ அது தானாக திரும்பி வரோம் வந்திருக்கணும் ஆனால் அது வராமல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது இயற்கையில் இன்னைக்கு வந்து அதிகமாக பெற்றோர்கள் அவ்வாறு அவர்களுடைய தேவையைக்கே எதிர்பார்த்து நடக்கவில்லை என்ற ஒரு நிலை இருக்கும்போது அவர்கள் அங்கே கோவம் கூட படுறதில்லை அங்கே என்ன பண்ணுறாங்க வருத்தப்படுகிறார்கள் கவலைதான் படுகிறார்கள் அதில் கோபத்தை கூட காட்ட முடியல ஏன் நாம் தேவையில்லாததை எல்லாம் கொடுத்திருக்கிறோம் தேவையானவற்றை உடலுக்கு தேவையில்லாததை கொடுத்தோம் மனதுக்கு தேவையான அறத்தை கொடுக்கவில்லை அதுதான் வித்தியாசம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இந்த அறம் போதிக்கப்படவில்லை அதனால் தான் இந்த நிலையை நாம் பார்க்கிறோம் சரி அப்ப இப்போ நாம் சாதாரணமாக தேவையில்லாததை எதிர்பார்க்கிறோம் அது நடக்கவில்லை என்றபோது அங்கே என்ன ஆகிறது சினம் வருகிறது அப்ப அப்படி பார்க்கும்பொழுது இந்த சினம் எங்கு வருகிறது என்று பார்த்தால் எங்கு உரிமையாக நாம் அதிகமாக உயிர் தொடர்பாக இருக்கிறோமோ அங்குதான் அதிகமாக வருகிறது இப்போ அதைத்தான் மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் யார் நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீதுதான் நமக்கு சினம் அதிகமாக வருகிறது என்று சொல்லுகிறார்கள் அப்ப என்ன அப்படின்னா யார் நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடம் இன்னும் நன்மையை நாம் எதிர்பார்க்கிறோம் இன்னும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அது நடக்கவில்லை என்றால் கோபம் வருகிறது சினம் வருகிறது இப்போது அங்கு எதிர்பார்க்காமலேயே நமக்கு அவர்கள் செய்த நன்மை எவ்வளவு அது தடைபடக்கூடிய தடைபட்டு சினமாக மாறியது எவ்வளவு இதை கணக்கு எடுத்திருக்கிறோமா என்று மகரிஷி அவர்கள் கூறுவார்கள் இந்த கணக்கை எடுப்பதில்லை ஒரு கணக்கு மட்டும் எடுக்கிறோம் எது அந்த சினம் வருவதற்கான சூழ்நிலை இத்தனை இடத்தில் இவ்வாறு நடந்து கொண்டார்கள் எதிர்பார்ப்பை அவர்கள் தகர்த்து அந்த கோபத்தை தூண்டினார்கள் என்பதற்கு கணக்கு வைத்துக் கொள்கிறோம் ஆனால் அவர்கள் மூலம் நமக்கு கிடைத்த நன்மைகள் அதை என்ன செஞ்சிட்டோம் அதை கணக்கிலேயே வைக்கல ஏன்னா அதை கணக்கு வைக்க முடியல கணக்கு வைக்க முடியாத அளவுக்கு இருக்குது இதை மகரிஷி அவர்கள் ஒரு முறை இதையும் நினைத்து பாருங்கள் ஒரு நாள் உட்கார்ந்து இது எவ்வளோ இருக்கும் நினச்சி பாருங்கன்னு சொன்னால் அதை எழுத முடியலன்றாங்க ஆனால் அதை எழுத முடிகிறது இதை எழுதவே முடியாத அளவுக்கு இருக்கிறது அப்போ தான் மகரிஷி சொல்லுவாங்க அவ்வளவு நன்மைகளை பார்க்கும் பொழுது இந்த சினம் வருகிறதே கோபப்பட்டமே அந்த எ ஒரு எதிர்பார்த்து நடக்காமல் அதற்காக கோபப்பட்டமே அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது மிகச் சுலவும் அது பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்போ அந்த மகரிஷி சொல்றாங்க இந்த அளவுக்கு அவர்கள் நமக்கு நன்மை செய்ததற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் இப்போது இதற்கு கோபத்தை வெளிப்படுத்தி விட்டோம் சினத்தை வெளிப்படுத்தி விட்டோம் அந்த நன்மை செய்ததற்கு என்ன சொன்னீர்கள் என்ன கொடுத்தீர்கள் என்று கேட்கிறார் அதுக்கு ஒன்றுமே கொடுக்கல அதில் கூட நமது மேலை நாட்டினர் கூட இதில் வந்து அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க யார் எதை செய்தாலும் அவர்களுக்கு நன்றி கூறக்கூடிய ஒவ்வொரு முறையும் நன்றி கூறக்கூடியது அங்கே இருக்குது நீ எதை செஞ்சீங்கன்னாலும் உடனே ஒரு தேங்க்ஸ் சொல்லாமல் அவங்க போக மாட்டாங்க ஆனால் நம்ம நாட்டில் அந்த ஒரு பழக்கம் என்ற ஒரு குச்சமாக இருக்குது இதற்கு ஒரு நன்றி சொல்லுதல் என்பது மிக குறைவாக இருக்கிறது நமக்கு நன்மை செய்யும் போது அதற்கு நன்றி பாராட்டுதல் அல்லது பாராட்டுதல் இது மிக குறைவாக இருக்கிறது அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதை செய்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் தலைக்கணம் ஏறிவிடும் என்று ஒரு சிலர் அனுபவத்தை சொல்லி அப்படி சமுதாயத்தில் மாற்றிவிட்டார்கள் அப்படி இருக்கிறது அப்போ அந்த அடிப்படையில் இப்போது நம்ம நெருங்கிய இடத்தில் அந்த சினம் வருவதை நாம் ஆய்ந்து செய்யும்பொழுது அங்கு எதிர்பார்த்து ஏமாற்றமடைந்தது மிகச் சிலவே ஆனால் எதிர்பார்க்காமலேயே அங்கிருந்து நமக்கு கிடைத்த நன்மைகள் நிறைய இருக்கிறது அதை நினைத்து பொழுது இது ரொம்ப நெக்லிஜிபிள் என்ற ஒரு நிலைக்கு வந்துவிடும் என்று மகிழ்ச்சி சொல்வார்கள் அப்போ சம்பந்தமில்லாத இல்லாத யாருமே ஏதாவது சினப்படுகிறோமா என்றால் இல்லை ஏன்னா அந்த எதிர்பார்ப்பே இல்லை ஏனில்லை அவரிடம் நம்ம எப்படி எதிர்பார்க்கார் அவர் யாரோ நான் யாரோ என்று சொல்லி அவரிடம் நாம் எப்படி எதிர்பார்ப்பது என்று சொல்லுகிறோம் அப்போ இந்த சினம் அப்படின்னு சொல்கிறது பிற நபர்களிடம் வருகிறது என்று சொல்கிறோம் அல்லவா அந்த பிற நபர்கள் யாராக இருக்கிறார்கள் பெரும்பாலும் என்று நாம் சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு நன்மை செய்தவர்களாக மட்டுமே இருக்கிறார்கள் அவர்களிடம் மட்டும்தான் நமக்கு சினம் வருகிறதே தவிர மற்ற இடத்தில் சினம் வருவதில்லை மற்ற இடத்துலையும் சினம் வரலாம் ஆனால் அதை காட்ட மாட்டோம் அது எதன் அடிப்படையில் வரும் என்று சொன்னால் அது ஒரு சில ஒரு சில இடத்துல எப்படி வரும்னா நம்ம கரு கர்மவினைகள் கழியக்கூடிய ஒரு சில இடங்களில் ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும் அப்பொழுது உங்களுக்கு சினம் வருவது போல இருக்கும் தோன்றும் ஆனால் அந்த சினத்தை காட்ட மாட்டீர்கள் அப்ப இந்த சினத்தை பற்றி நாம் ஒரு அகத்தாய்வு பயிற்சியிலே ஒரு அகத்தாய்வு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நடத்தி முடிக்கும் போது இந்த சினத்தை தவிர்க்க வேண்டும் எந்த இடத்தையும் தவிர்க்க வேண்டும் என்று எல்லா விஷயத்தையும் சொல்லி முடித்தாச்சு முடித்த பிறகு ஒரு அன்பர் ஒரு கேள்வியை எழுப்புகிறார் என்ன கேள்வி எழுப்புகிறார் என்று சொன்னால் எ எல்லா இடத்துலையும் நீங்கள் சின்னமே படக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் எல்லா இடத்துலையும் எப்படி இருக்க முடியும் நான் இப்போ ஒரு ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேன் இந்த இடத்துல எப்படி கோபம் வரத்தானே செய்யும் அதை எப்படி நான் வந்து தவிர்ப்பது அது வந்து தானே ஆக வேண்டும் அது நியாயம்தானே என்று கேட்கிறார் அதை நியாயப்படுத்துகிறார் அந்த இன்சிடெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் வந்து மதுரையில் சிம்மக்கல் பஸ் ஸ்டாப்புன்னு ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒரு டவுன் பஸ்ஸில் ஏறுறார் ஏறுனா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய கடைசி சீட்டில் தான் அவருக்கு இடம் இருக்குது உட்காந்துட்டார் அதில் ஆறு பேர் உட்காந்துருக்காங்க பஸ்ஸு ஃபுல்லாக சிட்டிங் ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு இப்போ அந்த பஸ் வந்துக்கிட்டு இருக்க அடுத்த ஸ்டாப்பு அது மாடர்ன் லாட்ஜ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டாப்பில் ஒருத்தர் ஏறுறாரு சட்டை வெள்ளை வேட்டி அந்த வெள்ளை வேட்டியில் கரை வேட்டி ஏதோ ஒரு கரை இன்றைக்கெல்லாம் பல கரைகள் இருக்கிறதல்லவா அதில் ஏதோ ஒரு கரை அப்படி சட்டையெல்லாம் வெள்ளை சட்டையை மடித்து விட்டுட்டு அப்படியே முறுக்கு மீசை ஆளை பார்த்தா அப்படியே ஒரு பயில்வான் மாதிரி ஒரு பெரிய அடியால் மாதிரி இருக்கார் ஒரு அவர் மேலே ஏறுறாரு ஏறி பார்க்குறாரு பார்த்தா அனைத்து சீட்டும் ஃபுல்லாக இருக்குது உட்கார்றதுக்கு இடமே இல்லை அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டே வர்றாரு நின்றுக்கிட்டே வரும்போது அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஈகோ இருக்கு இல்லையா என்ன ஈகோ இங்கே உட்காந்துருக்கிறது இந்த சீட்டில் ஐம்பத்தஞ்சு சீட்டு ஐம்பத்தஞ்சு சீட்லையும் உட்காந்துருக்கிறது எல்லோரும் சோதா பசங்க நம்ம எவ்வளவு பெரிய சண்டியது நம்ம எத்தனை பேரை அடித்து கீழே தள்ளியிருக்கிறோம் நம்ம வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறோம் இந்த சாதாரண சோதா பசங்க இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு அவருக்கு அந்த தன்முனைப்பு அங்கே என்ன ஆயிடுச்சு ஓங்கிடுச்சு நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் ஒருத்தம் கூட எழுந்திரிச்சு அன்னே உட்காருங்கண்ணேன்னு சொல்ல மாட்டேங்கிறானே ஏன்னா அவர்கள் அப்படியே பழக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எப்பயுமே கூட ஒரு பத்து பேர் வச்சுருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க வந்தோன்னே அண்ணே உட்காருங்கனே அப்படின்னு இப்படியே பழக்கப்பட்டவர்கள் இங்கே எல்லோரும் யாரும் நமக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லையே அப்படின்னா எல்லோரும் உட்கார்ந்துருக்காங்க அந்த ஈகோ அவருக்கு அப்படியே கூடி என்ன இது ஆஹா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நின்னோம்னா நமக்கு கௌரவ குறைச்சல்னு அவர் நினைக்கிறார் உடனே என்ன பண்ணுறாரு ஒரு முடிவு எடுக்கிறார் என்ன முடிவு எடுக்கிறார் இதில் யாராவது ஒருத்தர் நான் ஓங்கி அரைஞ்சி எந்திரிக்க வச்சுட்டு நம்ம உட்காந்துடணும்னு முடிவெடுத்துக்க முடிவெடுத்து அப்படியே அந்த பஸ்ஸை பார்க்குறாரு அப்படியே பார்த்தவர் அப்படியே இந்த பின்னாடி ஆறு பேர் உட்காந்துருக்காங்கல்ல அந்த சீட்டில் நம்ம இந்த கேள்வி கேட்கக்கூடிய நண்பர் நடுவில் உட்காந்துருக்காரு அப்படியே அந்த ஆறு சீட்டில் அப்படியே பார்க்குறாரு இந்த நம்ம அன்பரை பார்க்குறாரு பார்த்த உடனே என்னான்னு தெரியல இவரை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நேராக இவர் பக்கத்தில் வந்தாராம் வந்த உடனே என்ன பண்ணார் ஓங்கி கன்னத்தில் ஒரே அற எந்திரா அப்படின்னு சொன்னாராம் நம்ம அன்பர் எந்திரிச்சு நின்னாராம் அவர் உட்காந்துட்டாராம் இதுதான் நடந்த நிகழ்ச்சி என்று சொல்லுகிறார் சரி இப்போ இதில் என்ன நீங்கள் கேட்க வர்றீங்க அப்படின்னு கேட்டால் இப்போ அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க என்னையே அவருக்கு தெரியாதுங்க இப்போ என்னை வந்து ஓங்கி அரைஞ்சி எந்திரான்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துடுறாரு எப்படிங்க கோவப்படாமல் இருக்க சொல்கிறீங்க நான் கோபப்படுறது இந்த இடத்துல நான் கோவப்பட்டேன்னா நியாயம் தானே என்று கேட்கிறார் அப்போ நாம் என்ன சொன்னோம் சரி உண்மையிலேயே அது நியாயமான கோபம்தான் சரி கோபப்பட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு கோபம் வந்துச்சு அதை அடக்கிக்கிட்டேன்னாரு ஏன் கோபம் பட தானே என்று சொன்னால் அவர் என்ன சொல்றாரு ஏற்கனவே வாங்கின அடியே தாங்க முடியல கோவப்பட்டால் இன்னும் நாலு அடி சேர்த்துல கொடுப்பாரு அதனால் கோவத்தை அடக்கி கொண்டேன் ஏன் இப்போ என்னாச்சு கோவத்தை ஒரு நாள் காட்டவும் முடியல காட்டவும் முடியல இப்போ என்ன பண்ணிட்டேன் அடக்கிக்கிட்டேன் இவ்வாறு கோவத்தை உற்பத்தி செய்து அதை அடக்கி கொண்டிருந்தால் அப்படி அடக்கி வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் இதுக்கு தான் வஞ்சம்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஹார்ட் ப்ராப்ளம் வரும் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும் இதை உள்ள வைக்கிறீங்கல்ல அடக்கியில் வைக்கிறீங்க அதை வெளிப்படுத்திட்டா கூட பரவாயில்ல அதை உள்ளே வச்சிருக்கிறது வந்து உள்ளே நோயாக மாறிவிடும் இருதயம் சார்ந்த நோய் அல்லது சிறுநீரகம் சார்ந்த நோய் இதில் வந்துடும் வந்துடும் அடக்கிக்கிட்டே அப்படின்னு சொன்னார் சரி இப்போ கோபம் வந்துச்சு அடக்குனீங்க இல்லையா இப்போ இவர் ஏன் உங்களை அடித்தார் என்பதற்குரிய காரணம் தெரிந்து கொண்டால் நீங்கள் அந்த கோபத்தில் இருந்து சமாதானமாகி விடுவீர்களா என்று ஆம் சமாதானமாகி விடுவேன் என்று சொன்னார் அப்போ அவர்கிட்ட நாம ஒரு கேள்வி கேட்டோம் என்னன்னா இப்போ அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை இவரை எனக்கு தெரியாது உங்களுக்கு அவரை தெரியாதுன்னு சொன்னீங்களே இந்த பஸ்ல உங்களை தவிர மீறி ஐம்பத்தி நாலு பேர் இருந்தாங்களே அவங்களாம் அவருக்கு எதுவும் சொந்தக்காரங்களா நண்பர்களா என்று கேட்டேன் இல்லை அவர்களுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை யாரையுமே அவருக்கு தெரியாது யாருமே அவருக்கு சொந்தக்காரங்களும் இல்லை நண்பரும் இல்லை சரி இவர் ஏன் உங்களை மட்டும் அடித்தார் அந்த ஐம்பத்தி நாலு பேர்ல யாராவது ஒருத்தர் அடிச்சிருக்கலாமே அது ஏன் உங்களை தேர்ந்தெடுத்தார் என்று கேள்வி கேட்டவுடன் அதுதானங்க ஐயா எனக்கு தெரியல சொன்ன அந்த பதிலை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு சினத்துக்கு ஒரு ஆறுதல் கிடைத்து விடும் என்ன நடந்தது அப்படின்னு இப்போ நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட என்ன சொன்னோம்னா ஐயா நீங்கள் இப்பொழுது கன்னத்தில் அரை வாங்கினீர்களே இதே போல் யாரையாவது அரைஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நிறையா தரவே அப்படின்னு இருக்கார் யாரை எது என் மனைவியத்தான் அப்படின்னு இருக்கார் அவர் மனைவியை இது மாதிரி பல முறை ஓங்கி அரைந்திருக்கிறார் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அவர்கள் தாங்கி கொண்டு இருந்திருக்கிறார்கள் வருத்தத்தில் தாங்கி கொண்டு இருந்திருக்கிறார்கள் அந்த வருத்தாலையெல்லாம் அந்த செயல் என்ன ஆகிருக்கும் இவருடைய கரும இயற்றிலே கரு அதாவது கர்ம வினையாக அங்கு பதிவாக இருக்கிறது எத்தனை தடவை அடிச்சிருப்பார் இவர் அத்தனையும் என்னாச்சு வீரியமாக பதிந்து உள்ளே இருக்கிறது அந்த கர்மவினை இந்த கர்மயத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறது அப்ப அது எப்படி வெளியேறும் அதற்குரிய விளைவு வந்தால் தானே வெளியேறும் இப்போ இந்த இடத்துல என்ன நடந்தது என்று சொன்னால் இந்த நபர் யாரையாவது ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சி எழுப்பணும்னு நினைச்ச உடனே இந்த இவருடைய கர்ம உங்களுடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினை ஆகா நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்கு ஒரு ஆள் சரியான ஆள் கிடைத்து விட்டானே என்று சரியான சூழல் வந்து விட்டது என்று உங்களுடைய அந்த கர்ம வினை நீங்கள் மனைவி அடித்த அந்த கர்ம வினை இருக்கு அது மேலே வந்து தவி வந்து உட்காந்துக்கிட்டு அவரை பார்த்து என்ன சொல்லுது அண்ணாச்சி வாங்க நான் இங்கே தான் இருக்கேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டது அந்த பதிவு அவரை அழைத்தது அப்படியே பார்த்தார் உங்கள் மூஞ்சியை பார்த்தார் உங்கள் தான் அவர் பார்த்தார் ஆனால் உங்களுடைய அந்த கர்ம வினை என்ன பண்ணது என்ன பார்க்குறீங்க நான் தான் கூப்பிட்டேன் வாங்க வாங்க அப்படின்னு அந்த கர்மவினை கூப்பிடுது கூப்பிட்டோடனே வந்தார் ஓங்கி அரைஞ்சாரு நீங்கள் எந்திரிச்சிங்க அந்த கர்ம வினை வெளியேறி விட்டது இதுதாங்க நடந்த விஷயம் இப்போ சொல்லுங்கள் இப்போ அவர் மேல கோபம் வருகிறதா என்று கேட்டால் சமாதானம் வருகிறதா என்று கேட்டால் அவர் என்ன பண்ணிட்டார் இப்ப அந்த கர்மவினையே இங்கிருந்து வெளியேற்றாச்சு ஆனால் அந்த கர்மவினை எங்க போய் உட்காந்துக்குச்சு அவர் கர்ம ஏத்துல போய் உட்காந்துக்குச்சு அதை பத்தி உங்களுக்கு என்ன அவர் கர்மவினையை சுமக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு இப்போ நீங்க அவர் மேல கோவப்படணுமா எது கோபப்படுறீங்க இது கோபமும் படவும் முடியல கோபத்தை உண்டு பண்ணி அதை அடக்கியும் வச்சுட்டீங்க தேவையா இது என்று அவர் இந்த கேள்விக்கு அவருக்கு பதிலை சொன்னவுடன் ஒரு சமாதானம் அடைந்து விட்டார் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நிறைய பேருக்கு இது மாதிரி இன்சிடென்ட் நிறைய இடத்துல நடந்திருக்கும் நிறைய இடத்துல இது மாதிரி வாங்கியிருப்போம் வாங்கிட்டு கோவத்தை காட்ட முடியாமல் இருந்திருப்போம் அனைத்தையும் சிந்தித்து பாருங்கள் அனைத்தும் நமது கர்மவினையின் வெளிப்பாடாகத்தான் வருகிறது ஏற்றுக்கொள்ளுங்கள் சினத்தை காண்பித்து உயிராற்றலை விரயம் செய்யாமல் உடல் உறுப்புகளை கெடுத்து கொள்ளாமல் ஆரோக்கியத்தை இழந்து கொள்ளாமல் இருந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு புரிதலை இன்றைய தற்சோதனை சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்